அவர்களை வருக வருக அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். சார் மன்னிக்கணும், இது வந்து என் பர்பஸா எது செய்யணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா டைரக்டர்ஸ் தான் ஒரு படத்தோட கேப்டனு எனக்கு எனக்கு தெரியும். பட் என்னன்னா கொஞ்சம் முன்னாடி 5 மணி 5:30 வந்தவங்களாம் கொஞ்சம் அவசரமா போகணும்னு சொன்னதுனால நடந்த சிறு தவறு. அதனால அப்படி ஏதாவது உங்களுக்கு மனசு புண்படாம நான் நடந்திருந்தோம்னா எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பிஆர்ஓ இல்லாமல் நடந்ததில்லை. ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ தான் கூப்பிடுறாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் பிஆர்ஓ தான் இருந்து எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால தான் ப்ரொடியூசர்களோட முதல் 3 எழுத்து பிஆர்ஓனே நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால நாங்கள் தான் இரவும் பொருளும் வேலை செய்யணும். இப்போ தான் தீனா சார் சொல்லிட்டு பண்ணாரு. சண்முக சுந்தர சாரும் மற்றவங்களாம் சீனியர், அவங்களுக்கு தெரியும். ஸோ அது ஏதாவது சிறு மனத்தங்கள் இருந்தா கூட இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பெருந்துளசி பழனிவேல் அவர்கள், யுவராஜ் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். இது திடீர் என்று வைக்கப்பட்ட விழா. எங்கள் தலைவர் செயலாளர் இருவருமே ஊரில் இல்லை. இதனால் நாங்கள் வேறு ஒரு வேலையிலிருந்து அந்த வேலையை விட்டுவிட்டு ஓடி வந்தோம். ஏனென்றால் இந்த சங்கத்தின் முக்கியம் எங்களுக்கு தெரியும். பெருமியூ சானந்தன் அவர்கள் சித்ராலயாவில் பிஆர்ஓ பணிபுரிந்த போது நானும் பணிபுரிந்தவன். அங்கிலிருந்து டைமண்ட் பாபுக்கு நல்லாக தெரியும். ஆனால் யார் மீதும் இது நடந்த யாரும் வந்து இந்த தவறை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. இவர்கள் காம்பேரிங் செய்யும் போது லிஸ்ட் பேப்பர் ப்ரிப்பேர் செய்து கொள்ள வேண்டும். அவங்க செய்ய மாட்டாங்க. அது ஏன் செய்யறதுன்னு தெரியல. சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கார், நம்பி சொல்லியிருக்கார், 10 தடவை சொல்லியிருக்கார். நெக்லிஜென்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. உங்கள் சங்கம் வலிமையான சங்கம், அத்தியாவசியமான சங்கம். ஏன்னா உலகம் பூரா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் 4வது எஸ்டேட் ப்ரெஸ் தான். ப்ரெஸ் இல்லைன்னா முடியாது எதுவுமே. ப்ரெஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுடைய மட்டும் செயல்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் தேவை. அதனால் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம், நீங்களும் எங்களை மறக்கக்கூடாது. அதனால் நமது நட்பு என்றென்றும் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு நடந்த இந்த சிறு அசம்பாவிதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் இதுபோல் நடக்கக்கூடாது என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், ரொம்ப நன்றி சார். தொகுப்பால் நீ எல்லாருமே வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க வெளிப்படையா பேசுறோம், பட் எங்களுக்கு பின்னால இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க பேசுறோம். ஸோ சார் வந்து பயங்கர ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு போயிட்டாரு. ரொம்ப நன்றி அதுக்கு. அடுத்தபடியா அடுத்தபடியாக கில்டு தலைவர் திரு ஜாக்வார் தங்கம் அவர்களை வருக வருகவே அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம், புதிதாக வெற்றி பெற்ற செயற்குழு உறுப்பினர்கள் ஒருவர் திரு மதுரை ஆர் செல்வம் அவர்கள் வந்துள்ளார். அவருக்கு தேர்தல் அதிகாரி திரு கிரிதரன் அவர்களை சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஜாகவர் தங்கம் அவர்கள் புதிதாக வெற்றி பெற்ற தலைவர் திரு என் விஜயமுரளி அவர்களுக்கு பொன்னாடை போதி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் திரு பெருந்துளசி பழனிவேல் அவர்கள், பொருளாளர் திரு யுவராஜ் அவர்கள், துணைத் தலைவர்கள் திரு கோவிந்தராஜ் அவர்கள், திரு ராமானுஜம் அவர்கள், இணை செயலாளர்கள் திரு குமரேசன் அவர்கள், திரு ஆனந்த் அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் விபி மணி அவர்கள், கிளாமர் சத்யா அவர்கள்,
மதுரை ஆர் செல்வம் அவர்கள், சரவணன் அவர்கள், வி எம் ஆறுமுகம் அவர்கள், சாவித்ரி அவர்கள், சங்கர் அவர்கள், செல்வகுமார் அவர்கள் அனைவரும் விரைவாக வருக. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சாவித்ரி அவர்கள், முன்னாள் தலைவர்கள் திரு டைமண்ட் பாபு அவர்கள், திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், நன்றி திரு ஜாக்வார் தங்கம் அவர்களுக்கு ஒரு பலத்த கையோசை மற்றும் ஒரே ஒரு சில வார்த்தைகள். நன்றி மேடம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நான் ஜெயித்து வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் ஏணி தோணி ஞானி இல்லை, சரி அப்படி வச்சுக்கலாம். என்னன்னா ஏற்றி விடுவாங்க எல்லாரையும், நீங்கள் நடிகர்களாக இருக்கட்டும் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஏற்றி விடுறது பத்திரிகையாளர் தான். அதுக்கு அதே மாதிரி தோணி மாதிரி கரை தாண்டி விடுவாங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் முடியும் இந்த வேலையை அவங்க செய்கிறதுக்காக. அவங்களுக்கு எங்களோட கில்லு சார்பாக நன்றிகள் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கம். ஏன்னா அன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய பிரேமி சாரந்தன் அவர்களால் முதல் முதல்ல தினத்திதில் முழு பக்கம் போட்டு நாடோடி மணன் போட்டு விளம்பரம்னு போட்டது அதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, எல்லாரும் வளர்த்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க சீக்கிரமாக பெரிய பில்டிங் வாங்கி கட்டடம் கட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் ஆர்வமாக இருக்கும். நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா எல்லாமே நல்லவர்கள், யாருமே யாரையுமே விட்டு கொடுக்காத ஒரு நல்ல மனிதர்கள். எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நைட்டு 2 மணினாலும் சரி 4 மணினாலும் சரி வந்து உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையாக நினைக்கிற பத்திரிகையாளர் சங்கம், அந்த அத்தனை பேருக்கும் அந்த வாழ்த்துக்கள். எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோசம் கொடுங்க. ஏன்னா அது மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும். ஏன்னா யாருமே பெருசாக இங்கே சம்பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதான் நான் அதனால தான் சொன்னேன், ஏணி தோணின்னு சொன்னது அதனால தான். ஏன்னா அவங்க ஏற்றி விடுவாங்களே, பட் அவங்க ஏற முடியாது. அது மாதிரி வாத்தியார் வாத்தியார் கூட என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் படிப்பு கூட அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, இவங்க அங்கே தான் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய நல்ல இடத்துக்கு நீங்களும் உங்கள் குடும்பம் வரணும்னு கேட்டுக்கிறேன். எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தாயை மிஞ்சி ஒரு தெய்வம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தமிழுக்கு மிஞ்சி ஒரு மொழியும் இல்லை, உங்களை அடிப்பதற்கு யாரும் இல்லவும் இல்லை. நீங்கள் எப்போதும் பெருசாகவே இருப்பீங்க, எப்போ உங்கள் கூட நாங்கள் இருப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க,